ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ மேக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து சாப்டர் எயிட் வெக்டார் அல்ஜிப்ளாவில் வந்து எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒனில் தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் லெட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பி த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ப்ரூவ் தேட் த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் விச் இன்டர்செக்ட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஏபிஆர் ஏ வெக்டார் ப்ளஸ் டூ பி வெக்டார் பை த்ரீ அண்ட் பி வெக்டார் ப்ளஸ் டூ ஏ வெக்டார் பை த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொஸ்டினை பாருங்கள் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பிக்கு வந்து ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படின்றது வந்து பொசிஷன் வெக்டாராக இருக்குது ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு பொசிஷன் வெக்டராக இருக்குது இரு இந்த ரெண்டும் வந்து பொசிஷன் வெக்டார்னால் இதோட இதோடைய ஆர்ஜின் வந்து ஓவாக தான் இருக்கணும் ஸோ ஏ இந்த பாயிண்ட் ஏவோட பொசிஷன் வெக்டார் வந்து ஓஏவாக இருக்கும் ஓகே ஓஏ வெக்டார் ஸோ பாயிண்ட் பியோடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஓபி வெக்டார் ஸோ அதோடைய வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் விச் ட்ரை செக்ஸ் த லைன் ஆர் ஸோ இந்த லைன் செக்மெண்ட் ஏபி ஸோ பொசிஷன் வெக்டார்ஸ் விச் ட்ரை செக்ஸ் த லைன் செக்மெண்ட் ஏபி ஸோ ரெண்டு பொசிஷன் வெக்டார் வந்து இந்த லைன் செக்மெண்ட் ஏபி இருக்கு இல்லையா இப்போ இது ஓஏ ஓபி அப்படின்னு ரெண்டு பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க இதை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும் இந்த லைன் செக்மெண்ட்டை வந்து பொஸ் ரெண்டு பொசிஷன் வெக்டார் வந்து நம் ட்ரை செக்ட் பண்ணுது அதாவது ரெண்டு பொசிஷன் வெக்டார் வந்து ட்ரை செக்ட் பண்ணுது ஸோ அந்த பொசிஷன் வெக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொசிஷன் வெக்டார் வந்து அதை ட்ரை செக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இந்த ரெண்டு பொசிஷன் வெக்டாரும் அதை ட்ரை செக் பண்ணுது எதை லைன் செக்மெண்ட் ஏபியை ட்ரை செக் பண்ணுதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் ட்ரை செக்ட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து த்ரீ ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுது அந்த லைன் செக்மெண்ட் ஏபியை வந்து த்ரீ ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுது அது எந்த பொசிஷன் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொசிஷன் வெக்டாரும் தான் அந்த ல லைன் செக்மெண்ட் ஏபியை வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து த்ரீ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு டயாகிராம் போட்டுக்கலாம் ஸோ ஏ பின்னு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதோடய பொசிஷன் வெக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஏஓபி எப்பயுமே பொசிஷன் வெக்டார் வந்து ஆர்ஜினில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் ஓஏஓபி அதோடைய வெக்டாரை வந்து வெக்டார் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டார்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு லைன் செக்மெண்ட் ஏபி கிடைக்கும் இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை வந்து ரெண்டு பொசிஷன் வெக்டார் ட்ரைசெக்ட் பண்ணுது ஸோ அதை நம்ம பிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த இந்த ட்ரைசெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸை தான் நம்ம பொசிஷன் வெக்டார்ஸை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை அவுட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த வெக்டார் வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஓபி வெக்டார் ஓகே வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அது வந்து ஓபி வெக்டார் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து ஓபி வெக்டார் ஈக்குவலாக இருக்கும் இன்னொன்றுக்கு வந்து ஓகே வெக்டார் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த ட்ரை செக்ட் பண்ண போகிற ஓபி வெக்டாரையும் ஓ ஓகியூ வெக்டாரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ கிவன் என்னன்னு பாருங்கள் ஓஏ வெக்டார் வந்து இந்த பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார் வந்து ஏ வெக்டார் அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் வந்து பி வெக்டார்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை வந்து ரெண்டு பொசிஷன் வெக்டார் வந்து ட்ரை செக் பண்ணுது ஸோ அது வந்து ஓபி வெக்டார் நம்ம வந்து அது அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளே எடுத்துக்கிறோம் பி அண்ட் கியூ இல்லை ரெண்டு பாயிண்ட்ஸ் ஸோ லெட் ஓபி வெக்டார் அண்ட் ஓகூ வெக்டார் ட்ரை செக்ட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஏபின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ எப்படி வந்து ட்ரை செக்னால் உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் பார்ட்ஸாக த்ரீ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது ஸோ ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் ஸோ ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு க்யூபி அப்படின்னு வரும் இது எப்படி டிவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக தான் டிவைட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஏபிக்குள்ளேயே தானே டிவைட் பண்ணியிருக்கு ஸோ இன்டர்னலாக தான் டிவைட் பண்ணியிருக்கு அப்போ நம்ம செக்ஷன் ஃபார்மில் வந்து இன்டர்னல் டிவிஷன் கூடியதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இன்டெர்னலாக டிவைட் பண்ணுறதுனால செக்ஷன் ஃபார்மில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டார் ஈக்குவல் டு என் ஏ வெக்டார் இது வந்து ரேஷியோ என் அண்ட் எம்ஆர் ரேஷியோஸ் ஸோ என் இன்டு ஏ வெக்டார் ப்ளஸ் எம்இன் டு பி வெக்டார் டிவைடட் பை என் ப்ளஸ் எம் ஃபஸ்ட்டு பி வந்து எப்படி வந்து ட்ரை செக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஏன்னா ஓபி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா ரெண்டு பொசிஷன் வெக்டாரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ பி பியோடய ட்ரை செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஸ்டு பிபி ஏபிஇஸ்டு பிபி பியோடைய ட்ரை செக்ஷன் பீன்ற பாயிண்ட் வந்து இப்படி தான் வந்து அதை ட்ரை செக்ட் பண்ணுது இது ஒரு போர்ஷன் பீன்ற பாயிண்ட் வந்து இப்படி தான் வந்து இதை ட்ரைசெக்ட் பண்ணுது இங்கே ஒன்று இங்கே ஒன்று சாரி டிவைட் பண்ணுது பாயிண்ட் பியோடைய டிவிஷன் வந்து இப்படி இருக்குது ஒன் இஸ் டூ டூ ஒன் இஸ் டூ டூ அப்படின்னு வந்து டிவைட் பண்ணியிருக்கு ஸோ ஏபி இஸ் டூ பிபி வந்து ஒன் இஸ் டு டூ ஸோ ஒன்னுன்றது வந்து எம்மு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா இந்த ரேஷியோ வந்து எம்மு இந்த ரேஷியோ வந்து எண்ணு ஸோ அப்போ இந்த ஃபார்ம்லாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க நம்மளுடைய இன்டர்னல் டிவிஷன் ஃபார்மிலாக இருக்குது இல்லையா ஸோ ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பீன்ற பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஓபி வெக்டார் ஸோ இப்போ என் வந்து என்ன வேல்யூ டூ இல்லையா ஸோ டூ இன்டூ ஏ வெக்டார் அந்த இந்த வேல்யூஸ் அந்த ரேஷியோ மட்டும்தான் சப்ஸ்கிரூப் பண்ணணும் எம் வந்து ஒன் ஸோ ஒன் இன்டூ பி வெக்டார் டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் டூ ப்ளஸ் ஒன் ஸோ டூ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை த்ரீ ஸோ இந்த வெக்டார் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரை செக்ஷன் இந்த வெக்டார் வந்து ஒரு ட்ரை செக்ஷன் பொசிஷன் வெக்டார் இன்னொன்று வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ க்யூ வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ க்யூ இன்ட்டு க்யூபி வந்து இப்படி தான் டிவைட் பண்ணும் க்யூ வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது அப்போ டூ இஸ் டூ ஒன்னுன்னு டிவைட் பண்ணுது இப்போ எம் வேல்யூ வந்து டூ என் வேல்யூ வந்து இங்கே ஒன் ஸோ அப்போ அதே மாதிரி அந்த ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணுங்கள் என் இன்ட்டு ஏ வெக்டார் இல்லையா ஸோ என் வந்து ஒன் இன்டூ ஏ வெக்டார் ப்ளஸ் எம் இன்ட்டு பி வெக்டார் டூ இன்ட்டு பி வெக்டார் டிவைட் பை என் ப்ளஸ் எம் ஸோ ஒன் ப்ளஸ் டூ வந்து த்ரீ ஸோ அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் டூ பி வெக்டார் பை த்ரீ ஸோ அடுத்த பொசிஷன் வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அதை ட்ரை செக்ட் பண்ணுற இன்னொரு பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார் ப்ளஸ் டூ பி வெக்டார் பை த்ரீ ஸோ அவங்க கொடுத்துருக்குற அதே வேல்யூ தான் நம்மளுக்கும் வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு பொசிஷன் வெக்டாரும் தான் அதை வந்து கரெக்டாக ட்ரை செக்ட் பண்ணும் அப்படின்றது நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு ஸோ தட்ஸ் ஆல் திஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கண்டினியூஸாக இருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ